ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, அம்மா காலையிலே சோளக்கருங்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பக்கத்தில் மார்க்கெட் போயிருப்பாங்க போல். ஸ்வீட் கார்ன் வந்து வீட்லேயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா தடவை செஞ்சுருக்காங்க ஸ்வீட் கார்னு. அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் காரசாரமாக அப்படின்னு. இப்போ ஸ்வீட் கார்ன் தான் செய்ய சொல்லியிருந்தேன். அடுப்பில் எனக்கு தெரிஞ்சு வெந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்து ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நேர்லேயே போய் போட்ட காட்டுறேன். ஓகேவா? வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஆய் பறக்க வந்துருச்சு. இப்போ இதை எப்படி உரிப்பீங்க? கையாலே உரிச்சிடலாமா? சூடால இருக்கும். கத்திய வச்சு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுன பிறகு இடம் பார்த்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே உதிர்ந்துருது. செம்மையாக இருக்குல்ல? எப்படி அவிச்ச ரெண்டு சோளக்கருகையும் கரெக்டாக ரொம்ப ஆழமாக வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இதோடு சேர்ந்து வந்துடும். லைட்டாக மேலாப்பில் வெட்டி போட்டிங்கன்னா இப்போவே எடுத்து வாயில் போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த நார்மலாக சாப்பிட்றதுக்கே நல்லா தான், இனிப்பாக தான் இருக்குது. உண்மையிலே கான் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நார்மலாக சாப்பிட்றதுக்கே இல்லை கூட பட்டர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த இருக்குது வெண்ணெய். அடுத்து லைட்டாக சால்ட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறோம். அடுத்தபடியாக லைட்டாக பெப்பர். இது உங்களுக்கு ஸ்வீட்டாகவே வேணும்னா வெறுதாக சாப்பிடுங்க, லைட்டாக காரமும் வேணும்னா பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட்டாக மிளகாப்பொடி. ஓகே, இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சூப்பரான கான் ரெடி. இவ்வளோ பிளேட்டு ஃபுல்லாக இருக்கா? இந்த கானை நம்ம வெளியே வாங்கினோம்னா மினிமம் சின்னோண்டு ஒரு கப்பில் போட்டு 30 ரூபா 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இந்த இதை ரெண்டு ஒரு திருடம் 3 கப்பாக போடலாம். 100 ரூபா வந்துன்னு நினைக்கிறேன். கான் எவ்வளோக்கு வாங்கினீங்க? இது வந்து மொத்தமே 20 ரூபா தான். பார்த்துக்கோ, வீட்லேயே செஞ்சால் எவ்வளோ சிக்கனம் ஆகுதுன்னு. இப்போ நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் நல்லா தான் இருக்கும்னு, என்னாலும் உங்கள் முன்னாடி சாப்பிடுன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக மிக்சிங் ப்ராசஸ் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. சாப்பிட்றது தான் பாக்கி. டேஸ்ட் அல்டிமேட்டு. அதுவும் பெப்பரு மிளகா பொடி போகிற போட்டிருக்கோமா. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்ணெயும் கானே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அது ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்வீட்டு காரம் ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் மதுரை தப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். அப்போ வந்து இத்தனோண்டு கப்பில் டீ கப்பில் கொஞ்சோண்டு போட்டு 30 ரூபாயோ என்னமோ விற்பாங்க. மொத்த கானோட ரேட்டே பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அப்புறம் பட்டர் சும்மா 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். லைட்டாக வீட்டில் உள்ள மிளகா பொடி, உப்பு, பெப்பர் பொடி. அழகாக அதை பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. சில நேரம் காலையில் சாப்பாடே நான் இதே ஃபுல்லாக சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தான் எனக்கு காலையில் சாப்பிட நினைக்கிறேன். ஓகே விதமா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது மாதிரி வீட்டில் செய்கிற ஃபுட்டையும் போடலாமா இல்லை ஹோட்டலாகவே மட்டும் போடவா அப்படின்றதே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பை பை.